தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ நம்ம சேனலில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டு இந்த வர பாண்டிச்சேரி சம்மந்தப்பட்ட அட் அப்டேட்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பாண்டிச்சேரி சம்மந்தமாக என்ன ஸ்டேட்டஸு பாண்டிச்சேரியில் எப்போ வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதற்குண்டான ஒரு ஆன்சர் தான் வந்து இன்னைக்கான வீடியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டாக் பாண்டிச்சேரியில் வந்து ஏற்கனவே ஒரு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து சில இஷ்யூலாம் இருந்ததுனால திரும்ப அப்டேட் பண்ணி இரண்டாவது ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அண்ட் பிஐஎம்எஸ் இந்த மூணு கோர்ஸுக்கு சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எப்போனீங்கன்னா அப்டேட்டட் மெரிட் லிஸ்ட் ஃபார் நீட் பேஸ்டு டிகிரி கோர்சஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அண்ட் பிஐஎம்எஸ் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நான் அதை தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ மூணுமே இருக்கும் தனித்தனி ரேங்க் லிஸ்ட் இருக்குது இப்போ கவர்மெண்ட் கோட்டா உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதை நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஏஎம்எஸ் மட்டும்தான் வந்து நீட் பேஸ்டில் இருக்குது மீதி கோர்ஸ் எல்லாமே வந்து நான் நீட் பேஸ்டில் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் இது எல்லாமே பிஹெச்எம்எஸ் எல்லாமே சேர்த்து வந்து நமக்கு நீட் பேஸ்டில் இருக்கும் தமிழ்நாட்டில் ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுஷ் கோர்சஸ் எல்லாத்துக்குமே நீட் பேஸ் கிடையாது ஒன்லி ஃபார் பிஐஎம்எஸ் இதுக்கு மட்டும்தான் இருக்குது மீது எல்லாமே வந்து நான் நீட் பேஸில் வந்துடுது ஸோ அதனால் இந்த மூணு கோர்ஸுக்கும் சேர்த்து ரேங்க் லிஸ்ட்டை தான் இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டோட நேம் என்ன அவங்க ரேங்க் என்ன அவங்களுடைய நேம் என்ன அவங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய நீட் ரோல் நம்பர் நீட்டோட ஸ்கோர் என்ன அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டால எந்த ரேஞ்சில் இருக்காங்க அவங்க ரெசிடென்ஸ் எது பாண்டிச்சேரியாலா பாண்டிச்சேரி தான் இருக்காங்களா வேறு அதர் கோட்டாவில் இருக்கிறாங்களான்றதையும் கொடுத்துருப்பாங்க கூடவே அந்த அவங்க கம்யூனிட்டி அவங்க கேட்டகிரி என்ன அது ஜென்ரலில் வராங்களா ஓபிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டி என்னன்னு சொல்லிவிட்டு அந்த கேட்டகிரியை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபுல்லாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் உங்களுக்கு காமிக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு பேஜில் மட்டுமே எடுத்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இது இம்மிடியேட்டாக இதில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த பேர் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து கவுன்சிலிங்கு கூப்பிடுவாங்க கால் லெட்ரு வரும் இந்த கால் லெட்ரு வீடு தேடி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் மேக்ஸிமம் வந்து அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டிமேஷன் ஏதோ ஒரு வகையில் மெயில்லையோ அல்லது எஸ்எம்எஸ்லையே வந்து இன்டிமேஷனும் கொடுப்பாங்க அதனால் பாருங்கள் இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது வந்து மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி என்ன மாதிரி சொல்கிறாங்க இல்லையா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய்ட்டு அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது என்னை பொறுத்தவரையும் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலு உங்களுக்கு வீட்டுக்கு லெட்ரு வரும் இதெல்லாம் வெயிட் பண்ணாமல் இப்போ நானே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டேன் பாண்டிச்சேரி சம்மந்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க இம்மிடியட்டாக அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் பேர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது எந்த ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதுலாம் சில டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எதாவது கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு கவுன்சிலிங் போகும்போது அதை எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே நல்லது ஏன்னா அப் அப்டேட்டட் லேட்டஸ்ட்டு டாக்குமெண்ட் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து டேட் எக்ஸ்பைரி ஆகிருந்துன்னு சொன்னால் மறுபடியும் திரும்ப புதுசாக எடுக்கணும்னு நினச்சி எடுத்துருந்திங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கோரில் இருக்காங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்று தான் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேங்கோட ஸ்கோர் வந்து இருக்குது நீட் ஸ்கோர் ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே போகும் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்ருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கவர்மெண்ட் கோட்டாக தான் உங்களுக்கு காமிச்சுட்டுருக்கேன் கீழே மேனேஜ்மெண்ட் இருக்குது என்ன ஆராய் இருக்குது நல்லது செக் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சிக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்